ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எபிசோட் 7. நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ரெசிஸ்டர்ஸ். ஸோ ரெசிஸ்டர்ஸ் பத்தி ஆல்ரெடி சில வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் அது டீப்பா அது எப்படி ஒர்க் ஆகுது, கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த நாம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாட்டர் டியூப் எடுத்துப்போம். ஸோ இந்த வாட்டர் டியூப்ல வாட்டர் ஃப்ளோ ஆகுற மாதிரி அஸ்யூம் பண்ணிப்போம். ஸோ அண்ட் அந்த ஃப்ளோ ஆகிற வாட்டரை நம்ம கரண்ட் கூட ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் டியூப் ஸ்ட்ரைட்டாக இருக்கு, எந்த சேஞ்சஸுமே இல்லை, எங்கேயுமே ஷேப்போ டைமென்ஷனோ மாறல. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, இன்புட்டில் கொடுக்குற வாட்டரும் அவுட்புட்டில் வெளியே வர தண்ணியும் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா அதில் டைமென்ஷன்லேயும் இதுலேயுமே எந்த சேஞ்சும் இல்லை. அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், அதே டியூபை கொஞ்சம் நம்ம சைஸை வேரி பண்ணுவோம், டைமென்ஷனை மாற்றுவோம். ஸோ இப்படி இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, இங்கே வாட்டர் ஃப்ளோ ஆகும்போது இந்த நேரோவாக வர இடத்துல என்ன ஆகும்னா, வாட்டர் லிமிட் ஆகும், ஃபுல் வாட்டர் ஃப்ளோ அப்படியே இருக்காது, லிமிட் ஆகும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம், ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ நீங்க என்னதான் ஃப்ளோவில் வாட்டர் கொடுத்தாலுமே இன்புட்டா, இந்த இடத்துல வரும்போது அது லிமிட் பண்ணி தான் அவுட்புட்ல கொடுக்கும், ஃபுல்லாக அப்படியே அதில் பாஸ் பண்ணிக்காது. ஏன்னா டியூபோட சைஸ் ரொம்ப கம்மி. இந்த டியூபோட சைஸை நம்ம இன்க்ரீஸும் டிக்ரீஸும் பண்றதுனால வாட்டர் ஃப்ளோவை அதிகமாகவும் கம்மியாகவும் பண்ண முடியும். இதே தான் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்லேயே நடக்கும். ஸோ எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ல பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ் பண்ணும்போது என்னதான் கரண்ட் ஃப்ளோ வந்தாலுமே அது என்ன பண்ணும், ரெசிஸ்ட் பண்ணி எவ்வளவு தேவையோ அந்த கரண்ட்டை மட்டும்தான் கொடுக்கும். ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை கூட்டுறது குறைக்கிறதுனால போற கரண்ட் ஃப்ளோ அதிகமாகவும் கம்மியாகவும் நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுல கொஞ்சம் டைப்ஸ் இருக்கு, அது என்னென்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ மோஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா, கார்பன் கம்போசிஷன் ரெசிஸ்டர் ஒன்று இருக்கு, அண்ட் ஃபிலிம் ஆர் சர்மட் ஒயர் வூன் ரெசிஸ்டர் அண்ட் செமி கண்டக்டர் ரெசிஸ்டர், இப்படி நாலு டைப்ஸ் இருக்கு. ஆனா நம்ம மோஸ்ட் காமனா நம்ம யூஸ் பண்ற ரெசிஸ்டர் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா, கார்பன் கம்போசிஷன். ஏன்னா இதுதான் சீப்பும் அண்ட் நம்ம மார்க்கெட்லயே ரொம்ப அவைலபிளா இருக்கும். அண்ட் நிறைய சர்க்கியூட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த சர்க்கியூட்ஸ்ல கார்பன் கம்போசிஷன் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பார்ப்போம். நம்ம கார்பன் காம்போசிஷன் ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா, ரெண்டு லெக் இருக்கும் ரெசிஸ்டர், எல்லாத்துக்குமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி லைன்ஸ் கலர் கோட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் என்னென்னா, கார்பன் வச்சு ஆக்சுவலாக ஃபில் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல். இந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியலுக்கு உள்ளாடி கார்பன் வச்சு ஃபில் பண்ணியிருப்பாங்க. இந்த கார்பனோட லெவல் எவ்வளவு இருக்குதோ, அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா ரெசிஸ்டிவிட்டி கம்மி ஆகும். அதே கார்பனோட லெவல் கம்மியாக இருக்கும்போது ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா கண்டக்டிவிட்டி கூடும் குறையும், அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ரெசிஸ்டர் ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம காமனாக அதிகமாக யூஸ் பண்ணுறதும் இந்த ரெசிஸ்டர் தான். ஸோ இதுதான் இதோட ஒர்க்கிங். அண்ட் ரெசிஸ்டர்னு போயிருந்தாலே நீங்கள் என்ன ஓம்ங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக இது ஓம்ங்கிறது தான் ரெசிஸ்டரோட யூனிட். இது ஆக்சுவலாக இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் சைமன் ஓம்ங்கிறவர் தான் இந்த ரெசிஸ்டரை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அதனாலே என்னென்னா, அவரோட நேம்லேயே நம்ம அதோட யூனிட்டை மென்ஷன் பண்ணுறோம், ஓம் அப்படின்னு சொல்லி. ஸோ சாதாரணமாக 1 ஓம் ரெசிஸ்டர் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவே 1 கிலோ ஓம் அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா, அது வேற ஒன்றும் இல்லை, 1000 ஓம் தான் நம்ம என்ன சொல்றோம், 1 கிலோ ஓம் அப்படின்னு சொல்லுவோம். அதே 1 மெகா ஓம் அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா, அது 1 மில்லியன் ஓம், அதாவது 6 ஜீரோஸ். அதான் நம்ம என்ன சொல்லுவோம், 1 மெகா ஓம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இன்கேஸ் 2K அப்படிங்கிற ரெசிஸ்டர் கேள்விப்பட்டீங்கன்னா, அது 2000 ஓம் தான் நம்ம என்ன சொல்றோம், 2K அப்படின்னு மென்ஷன் பண்றோம். அண்ட் இந்த ரெசிஸ்டர்லாம் எப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கிறது, இது 1K இது 2K எப்படிங்க, 1 ஓமா அப்படிங்கறது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அதோட கலர் கோட்ஸ் தெரியணும். எல்லா ரெசிஸ்டர்லயும் ஒரு கலர் பார்த்திருப்பீங்க, கலர்ஸ் மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஒரு கோட் மாதிரி. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பார்ப்போம். எப்படி ஒரு கலர் கோட்ஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த ரெசிஸ்டர் பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஒரு ப்ரௌன் கலர் இருக்கு. ஸோ ப்ரௌன்னா நம்ம சார்ட்டை பாருங்க, ஒரு ஹேண்டியா ஒரு சார்ட் இருக்கு. ஸோ அந்த சார்ட்ல பாருங்க, ப்ரௌனுங்கிறது எப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்க, 1 அப்படின்னு. ஸோ அப்போ 1 சிம்பிளா அப்படியே எழுதிருங்க. அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா, பிளாக் இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அதில் என்ன இருக்கு, 0ங்கிறது இருக்கு. ஸோ 0ன்றத போட்டுருவோம். அண்ட் தேர்ட் பேண்ட் பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், மல்டிப்ளேயர்னு சொல்லுவோம். ஸோ மல்டிப்ளேயர்னா இன்கேஸ் பிளாக்காக இருந்தால் டைரெக்டாக 1 போட்டுடலாம். அதே நீங்கள் வேற கலர் ப்ரௌன் போறீங்கன்னு என்ன இருக்கும், இன்டூ 10 என்ன ஆகும், 100 மாறும். ஸோ நம்ம கேஸில் இது பிளாக் தான். ஸோ இன்டூ 1 போடும்போது என்ன ஆயிரும், 10 × 1 = 10 தான். ஸோ நம்ம 10 ஓம்ஸ் அப்படிங்கிறது எழுதிடலாம். ஓகே, கடைசியாக இன்னொரு பேண்ட் இருக்கு ரெட் கலரில், அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெட்டை பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, ±2%. ஸோ 2%னா என்ன, 2% கூடுதலாகவும் இருக்கலாம், 10 எக்ஸாக்டாக இருக்காது, 2% கம்மியாகவும் இருக்கலாம். ஸோ கரெக்டாக நம்மளால 10 சொல்ல முடியாது. ஸோ 2%னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும், ஒரு 9.8 அந்த ரேஞ்சில் கம்மியாகவும் இருக்கலாம், இல்லைனா 10.2 அந்த ரேஞ்சில் கூடுதலாகவும் இருக்கலாம், 2% வேரி ஆகும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டாலரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இது ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் கிடையாது. ஓகே, உங்களுக்கு டாலரன்ஸ் ரொம்ப பாதிக்கவும் போகிறதில்ல சர்க்கியூட்டில். ஸோ இப்படி தான் உங்களுக்கு கலர் கோடை வச்சு ஒரு ரெசிஸ்டரை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் இப்போ நம்ம ஒரு சர்க்கியூட் கொடுத்து அந்த சர்க்கியூட்டை எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கலாம், அதாவது பிரெட் போர்ட்ஸில் கனெக்ட் பண்ணி இல்லைனா லைவாக அது எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம்.
சோ நாம இப்ப ஒரு சர்க்யூட் டிரா பண்ணுவோம், ஒரு பேட்டரிய டைரக்டா ஒரு எல்இடி, அதாவது ஒரு 9 வோல்ட் பேட்டரியை நம்ம ஒரு 3 வோல்ட் எல்இடியில் நம்ம என்ன பண்ண போகிறோம், கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக என்ன ஆகும், கரண்ட் ஓவராக ஃப்ளோ ஆகும், எல்இடி என்ன ஆயிரும், பர்ஸ்ட் ஆகிரும். ஸோ அப்போ இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெசிஸ்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சிம்பிளாக ஒரு ரெசிஸ்டர் இங்கே கனெக்ட் பண்ணிப்போம், அதாவது 3 வோல்ட் ரெசிஸ்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ரெசிஸ்டர். ஸோ இந்த ரெசிஸ்டர் எப்படி சூஸ் பண்ணுறது, எந்த ரெசிஸ்டர் கொடுக்குறது அப்படின்னு தெரிலன்னா, நான் அதை சூஸ் பண்ணுறதுக்கான ஃபார்முலாவோட ஒரு ஓம்ஸ்லான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அண்ட் பிளஸ் ஹவு டு சூஸ் ரெசிஸ்டர் அப்படின்னு இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க்கை நாங்கள் கீழே அட்டாச் பண்ணுறோம், பார்த்துக்கோங்க. அண்ட் இது இப்போ நம்ம லைவாக செக் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. ஓகே, நம்மக்கிட்ட இப்போ ஒரு எல்இடி இருக்கு, அண்ட் ஒரு 3 வோல்ட் எல்இடி இது, அண்ட் இதில் 2 லெக் இருக்கும், பார்த்தா தெரியும், கொஞ்சம் நீளமாக இருக்கிறது பாசிட்டிவ் லெக், அண்ட் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறது நெகட்டிவ் லெக், அண்ட் என்ட ஒரு 9 வோல்ட் பேட்டரி இருக்கு. ஸோ நான் ரெசிஸ்டர் இல்லாமல் நேராக 9 வோல்ட்டாக கனெக்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஸோ நான் பாசிட்டிவாக பாசிட்டிவ் எண்ட்லேயும் நெகட்டிவாக நெகட்டிவ்லேயும் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ க்ளோ ஆகிடுச்சு, அண்ட் என்ன ரிசல்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ இதை வித் ஸ்டாண்ட் பண்ணி நிற்குது, பட் ரொம்ப நேரமாக வித் ஸ்டாண்ட் பண்ணாது, ஏன்னா இதுக்கு தேவையை விட அதிகமாக பவர் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ பார்ப்போம். ஓகே, நமக்கு கொஞ்ச நேரத்தில் அது போயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ பவர் இல்லை, பவர் காலி ஆகிடுச்சு, அது ஃபியூஸ் ஆகிடுச்சு, போயிடுச்சு அது. ஸோ இப்போ நம்ம ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி இது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, நான் இப்போ ஒரு 1K ரெசிஸ்டர் எடுத்திருக்கேன், ஸோ அதை எல்இடியோட பாசிட்டிவ் லெக்கில் கனெக்ட் பண்ணுவோம். சாரி, நான் பிரெட் போர்டு யூஸ் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன், பட் யூஸ் பண்ணல, ஏன்னா அதுக்கு தேவை வரல. ஸோ கண்டிப்பாக நம்ம இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் பிரெட் போர்டு தேவைப்படும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ரெசிஸ்டரோட அதர் சைடை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பாசிட்டிவ் சைடு கொடுத்துட்டேன், அண்ட் எல்இடியோட இன்னும் ரெண்டை நெகட்டிவில் கொடுப்போம். ஸோ க்ளோ ஆகுது, அண்ட் இது கண்டினியூஸாக க்ளோ ஆகிட்ருக்கும், நான் எவ்வளோ நேரம் வச்சுட்டு இருந்தாலும் க்ளோ ஆகிட்ருக்கும், ஏன்னா இது டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை, பிகாஸ் நம்ம ப்ராப்பர் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். எப்படி ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியலனா, அதுக்கான ஒரு வீடியோ பண்ணி நாங்கள் கீழே ஒரு லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ரெசிஸ்டரோட யூஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.